இன்று இங்கு ஒன்று சேர்ந்து நம்ம கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை கட்சியுடைய தலைவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களும் பேசினார்கள். நீங்கள் ஒன்றை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் போதும் உட்காருங்க. ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செஞ்சி தொகுதியிலே கணேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினராக நிற்கின்ற போது அவர் யார் என்றே யாருக்கும் தெரியாது. ஆனால் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள், வாக்களித்தார்கள், வெற்றி பெற்றார். அந்த 5 ஆண்டு காலம் செஞ்சி தொகுதிக்கு அவரால் அனைத்து பணிகளையும் செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் பெரியவர் யாராக இருந்தாலும் எங்கு பார்த்தாலும் ஏன் நீ மவுண்ட் ரோட்ல போன வண்டியை நிறுத்திட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா. இந்த பண்பை பெற்ற கணேஷ்குமார் என்ற தினம் நாம் வேட்பாளராக அடைந்திருக்கின்றோம், பெற்றிருக்கின்றோம். அவர் பாராளுமன்றம் செல்ல வேண்டும். கட்டாயம் அவருடைய பணி பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் இன்றையிலிருந்து நம்முடைய பணியை யார் கூப்பிடுறான் கூப்பிடல, யார் எழுதுறாங்க எழுதல, அதல்ல. நீங்கள் அவர்களோடு ஒன்றிணைந்து பணியாற்றி நல்ல வேட்பாளர். மறுபடியும் சொல்றேன், படித்தவர், பண்பாளர், அன்பானவர், எல்லோரிடமும் மிக எளிதாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர், சொல்லுகின்ற சொல்லை பாராளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய தகுதி படைத்த வேட்பாளர் கணேஷ்குமார். அப்பேற்பட்ட வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். இன்னைக்கு நம்ம கூட்டணிக்கு முன்னால் பல்வேறு கட்சிகள் நிற்கின்றன. எனக்கு முன்னாலே பேசியவெல்லாம் சொன்னார், அதை நீங்களும் கேட்டுக்கொண்டு இருந்தீர்கள். ஆனால் நான் ஒன்றை சொல்லுகின்றேன், வினை விளைத்தவன் வினை அறுப்பான் என்பது பழமொழி. ஏனென்று சொன்னால் கணேஷ்குமார் வேட்பாளர் வந்தார், அழைத்தார், நம்மளை பார்க்கின்றார், வாக்கு கேட்கின்றார். நாம் என்ன செய்யணும்? கிராமத்திற்கு செல்ல வேண்டும், மக்களை பார்க்க வேண்டும், மக்களிடத்திலே மாம்பழத்திற்கு வாக்கு கேட்க வேண்டும் என்று எனக்கு நல்ல நினைவு இருக்கு. முதல் முறை இந்த பகுதியில் துரை பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். நான் அந்த வண்டியில் நான் ஐயா துரை தான் சொல்லுவார். ஏழுமல இரட்டை இலையுடன் கூடிய மாம்பழம் என்று சொல்லுங்கள். முதல் முறை துரை வெற்றி பெற்றார். இப்போ சொல்றேன், கணேஷ்குமார் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் யாருமே வெற்றி பெற முடியாது. அவ்வளவு தன்மையான வேட்பாளர். எதிரியா இருந்தா கூட வார்த்தை என்ன வேணும், என்ன செய்யணும், எப்போ வரணும் கேட்டு செய்யக்கூடிய செஞ்சி பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களிடத்திலே ஏற்றி பெற்ற நாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்டவருக்கு நாம் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து நம்முடைய உரிமையை நம்முடைய தேவையை பாராளுமன்றத்தில் ஒழித்து நமக்கு பெற்றுதர அவர் தயாராக இருக்கின்றார். அவரை நாம் பயன்படுத்துவோம், அவருக்கு வாக்களிப்போம், அவருக்காக வாக்கு சேகரிப்போம். 19ஆம் தேதி அனைவரும் தவறாமல் மாம்பழத்துக்கு வாக்களித்து June 24 எண்ணுகின்ற போது கணேஷ்குமார் 4ஆம் தேதி சாரி டிக்ளரேஷன் 4, அந்த 4ஆம் தேதி அவர் வெற்றி பெற்று நம்மை வந்து மிக ஆரவாரத்தோடு பார்ப்பார். பார்க்க வைப்பது நம்முடைய கடமை. நம்முடைய வாக்கு அனைத்து மாம்பழத்திற்கு அளிக்க வேண்டும். மீண்டும் நம்முடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 3வது முறையாக நாட்டுடைய பாரத பிரதமராக வர வேண்டும், இந்திய வல்லரசு நாடாக வர வேண்டும் என்று சொன்னால் இங்கு ஆரணி தொகுதியிலே கணேஷ்குமார் வெற்றி பெற்றாக வேண்டும். கட்டாயம் நீங்கள் அனைவரும்
ஏதோ நீ உங்களை ஓட்டு போட சொல்ல, இப்ப பேசிட்டோம், கிராமத்துக்கு போறோம். இன்றையில் இருந்து இன்னைக்கு நல்ல நாள், திருமணம் நடைபெறுகின்ற நல்ல நாள், முகூர்த்த நாள். இன்றையில் இருந்து அந்தந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், எல்லா இயக்கத்திலும் இருக்கின்றவர்கள் கிராமத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் ஒன்று சேர்ந்து கூடி பேசி கிராமத்திலே வாக்குகளை சேகரித்து வாக்களிக்கின்ற 19ஆம் தேதி அனைவரையும் மாம்பழத்திற்கு வாக்களித்து, பண்பாளரை, அறிவாளரை, மெத்த படித்தவரை, அன்பாக பழகக்கூடியவரை, உற்ற நண்பரை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.